எனது அன்பான வணக்கங்கள். உலகமெங்கும் பரவிட்டிருக்கிற கொரோனா வைரஸ் இப்போது இந்தியாவுக்குள்ளே பரவி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கடியான சூழலில் கொரோனா நோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக சில கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இதுவரை வந்திருக்கிற எத்தனையோ கொடிய நோய்களில் கொரோனா அச்சத்திற்கு உரியதாகவும் இருக்குது. சில நோய்கள் தொற்று நோய்களாக இருக்கும், சில நோய்கள் தொற்றாத நோய்களாக இருக்கும். கொரோனா வைரஸ் நோயானது தொற்று நோயாகவே உள்ளது. இந்த நிலையில் வருமுன் காப்போம் என்பது மட்டுமே நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும். வள்ளுவர் சொன்னதை போல, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்பதன் அடிப்படையில் இந்த கொடிய நோயை எதிர்கொள்வதுதான் நமக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. காய்ச்சல், தொண்டைகளை புண், குரல் கரகரப்பு, இருமல், பசியின்மை, வயிற்று வலி, உடல் சோர்வு, இப்படி லேசான அறிகுறி இருந்தால் கூட உடனடியாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவர்கிட்ட போய் காட்டி சிகிச்சை எடுத்துக்குங்க. வீட்டில் இருந்தபடியே நமக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிக்கலாங்கிற அலட்சியமான எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. பொதுமக்கள் அனைவருமே முடிந்தவரை சுத்தம் சுகாதாரத்தை காப்பாற்றினாலே இது போன்ற நோய்கள் அண்டாது. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு ஆலோசனைகளை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். கைகளை அப்பப்போ தவறாமல் சோப்பு அல்லது அதற்கான திரவத்தை கொண்டு கழுவணும். இருமல் தும்மல் வரும்போது துணி அல்லது காகிதத்தால் மறைச்சிக்குங்க. பிறரோடு நெருங்குவதை பயணங்கள் எல்லாம் தவிர்க்க பாருங்கள். சிறிய அளவில் நோய் தொற்று அறிகுறி தெரிஞ்சாலும் முகக்கவசம் அணியுங்க. சளி காய்ச்சல் இருமல் இருப்பவர்கள் வெளியிலே செல்லாமல் மருத்துவமனையிலேயே வீட்டிலேயோ தங்கி சிகிச்சை பெறுங்க. அரசியல் கட்சிகளுக்கு முன்னுதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் மார்ச் 31ஆம் தேதி வரையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக மக்கள் அதிகமாக பொது இடங்களில் கூட வேண்டாம். இதையெல்லாம் கடைபிடிச்சால புதிதாக யாருக்கும் நோய் தொற்று வராதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. கொரோனா நோய் குறித்து பரப்பப்படக்கூடிய அறிவியல் ஆதாரமில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. மருத்துவர்கள் கூறும் தடுப்பு முறைகளை கையாளுங்க. பதற்றம் இல்லாமல் அறிவியலின் துணையோடு இந்த பிரச்சனையை அணுகுங்க. இந்த நோய்க்கு இதுவரை மருந்து கண்டுபிடிக்கப்படாததால் கலைஞர் சொன்ன வருமுன் காப்போம் என்ற அறிவுரைப்படி முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துங்க. அந்தந்த பகுதியில் உள்ள கழகத்தினர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கிறதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. இந்த துயரமான நேரத்தில் மக்களுக்கு உற்ற துணையாகவும் உண்மை உறவாகவும் நாம் இருக்கிறோங்கிற உணர்வை கழகத்தினர் ஏற்படுத்திட வேண்டும். திமுகவினரை பொறுத்த வரைக்கும் கொரோனா விஷயத்தில் பேரறிஞர் அண்ணா சொன்ன கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகிய மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும். கொரோனா பற்றி விழிப்புணர்வு பாதுகாப்புக்கான அறிவுரைகளை எடுத்துச் சொல்வது கழகத்தினரின் கடமை. கொரோனா பற்றி சமூக வலைதளங்கள் போன்ற பொதுவெளியில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து ஆக்கரீதியாக செயலாற்றுவது கழகத்தினர் காட்டக்கூடிய கண்ணியம். கொரோனா துயரில் இருந்து மக்களை விடுவிக்க செயலாற்றும் போது முன்னர் நான் கூறிய வழிமுறைகளை கடைபிடிப்பதுதான் கழகத்தினர் காக்க வேண்டிய கட்டுப்பாடு. மத்திய மாநில அரசுகள் இந்த நோய்க்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இருந்தாலும் போர்க்கால நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாகவே தேவைப்படுகிறது. அனைத்து விமான நிலையங்களையும் கடுமையாக கண்காணிக்க வேண்டும். வெளிநாட்டு பயணிகளை தீவிர சோதனைக்கு உட்படுத்தணும். பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களை அனைத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். மாவட்டங்கள் நகர எல்லைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கணும். வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை ஆகிய மூன்றும் நேரடியாக தலைமைச் செயலகத்தோடு இணைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும். பள்ளி கல்லூரிகளை உடனடியாக மூடியது வரவேற்புக்குரியது. வீதியை கிளப்பினால் தண்டனை என்று அரசு அறிவித்துள்ளது. வீதியை கிளப்பக்கூடாதுதான், அதே நேரத்தில் உண்மையை மறைக்கவும் கூடாது. இப்போது நாடு எதிர்நோக்கி இருக்கும் ஆபத்து என்பது மிக மிக மோசமானது. கண்ணுக்கு தெரியாத எதிரியோடு நடத்தும் உயிரியல் போர்னு இதை சொல்கிறாங்க. உலகம் எத்தனையோ சோகங்களை வென்றுள்ளது, அதை போல இதனையும் வெல்வோம். அதற்கு வருமுன் காப்போம். கொரோனா என்ற அச்சம் தவிர்த்து அறிவியலால் வெல்வோம்.
நோயற்ற வாழ்வை நோக்கிய சீரான சமூகம் படைக்க ஒவ்வொருவரும் சபதமேற்போம். வணக்கம்.